வெல்கம் டு சந்திர மேக்ஸ். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு. இதில் டோட்டலாக 3712 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து 12th டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, இல்லைனா 12th படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏஜ் இருக்குது அப்படின்னா நீங்களுமே எலிஜிபிள் தான். ஓகே, இதில் வந்து தமிழில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்களுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இதை பற்றின ஏ டு சைட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். அதாவது இந்த பிளேலிஸ்ட்ல வந்து எல்லா டீடைலுமே அவைலபிளா இருக்கும். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2024 அப்படிங்கிறதான் பிளேலிஸ்டோடனே டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஏ டு சைட் இன்ஃபர்மேஷன் வீடியோ அவைலபிளா இருக்கும். அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி கம்ப்ளீட் டீடைல் இதுல அவைலபிளா இருக்கும். எவ்வளவு ஏஜ் இருக்கணும், எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு ஏஜ் இருக்கணும், என்னென்ன எலிஜிபிள் இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, எல்லா டீடைலுமே இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறீங்க, இல்லைனா இந்த நியூ வெப்சைட்ல இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போறீங்கன்னா நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வீடியோ பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து இது வரைக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து சிக்னேச்சர் அப்லோட் பண்றதுலையும் போட்டோ அப்லோட் பண்றதுலையும் ப்ராப்ளம் வரலாம். ஓகே, அவங்க எல்லாம் இந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அப்லோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. இப்போ நீங்கள் ssc.gov.in அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த நியூ வெப்சைட்டு நீங்கள் இதுக்கு முன்னால் பண்ணது ssc.nic.in அப்படிங்கிறது, அதில் பண்ணதை வந்து இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதில் ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் அடுத்த எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன வீடியோ பார்த்துட்டு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து லாகின் ஆர் ரிஜிஸ்டர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனில் போங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ இருந்த அந்த யூசர் நேம், அதாவது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், அந்த ரெண்டையும் கொடுத்துட்டு இந்த கேப்சா கோட் அங்கே என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா லைவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7/5/2024. அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கடைசி ஒரு வாரம் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சர்வர் வந்து ஹேங் ஆயிரும் அப்படிங்கிறனால நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னால, அதனால சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த இதில். ஸோ அடுத்ததாக ஃபில் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப என்னென்னலாம் ஃபில் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில் தான் இருக்கும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது இப்போதைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை கொடுங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா கிராஜுவேஷன் கொடுங்க, பிஹெச்டி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா அதை கொடுங்க, இல்லை 12th தான் முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ தான் முடிச்சிருக்கீங்கன்னா அதை வந்து கொடுங்க. ஓகே, அடுத்து இந்த 20th நம்பரில் இருக்குல்ல, 20th அடுத்து இந்த பேஜில் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில். ஓகே, இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ரெண்டுமே ஒன்றா கூட இருக்கலாம், வேற வேறையா கூட இருக்கலாம். ஓகே, ஆனால் இதில் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இதில் வந்து நீங்கள் இப்போ 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 12th கொடுங்க, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈக்குவலன் டு 12th அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஓகே, ஸோ 12th அப்படிங்கிறத கொடுங்க. எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பாஸ்டா அப்பியரிங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ வந்து இப்போ தான் 12th படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லைனா டிப்ளமோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்பியரிங் அப்படிங்கிறத கொடுங்க, இல்லை ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஸோ எந்த இயர் பாஸ் ஆனீங்களோ அந்த இயரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க, அதாவது உங்களோட ஸ்கூலோ இல்லைனா டிப்ளமோ படித்த அந்த காலேஜோ வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது எந்த போர்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து 12th ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஒரு சிலர் மிஸ்டேக்காக கூட செகண்டரி எஜுகேஷன் சூஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்க. உங்களோட ரோல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய மார்க்ஷீட்டில் இருக்கக்கூடிய ரோல் நம்பரை கொடுங்க. ரோல் நம்பர் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து கொடுங்க. ஓகே, அடுத்ததான் நீங்கள் 12th என்ன பர்சன்டேஜோ அதை வந்து கொடுங்க. ஒருவேளை எனக்கு டிப்ளமோவில் சிஜிபிஏ தான் அப்படின்னா அந்த சிஜிபிஏ கொடுங்க. ஓகே, ரெண்டுமே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ் இல்லைன்னா சிஜிபிஏ, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் சேவ் கொடுக்குறப்போ இந்த மாதிரி வரும், இதில் ஓகே கொடுத்துருங்க. அடுத்ததா நீங்கள் வந்து எக்ஸ்சர்விஸ்மேனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்சர்விஸ்மேன்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 தான். ஓகே, இப்போ உங்களுக்கு 27 விட அதிகமாக இருக்குது, நீங்கள் ஓபிசியோ எஸ்சியோ எஸ்டியோ இல்லைனா பிடபிள்யூ கேண்டிடேட்டாவோ இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு
உங்களுக்கான அந்த கேட்டகரி என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. ஓபிசினா ஓபிசி, இல்லைன்னா உங்களோட கேட்டகரி இதில் வந்துடும், அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஓகே, 27 வயசுக்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நோ கொடுத்துருங்க. ஓகே, ஒருவேளை மிஸ்டேக்காக எஸ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்ததாக இந்த இடத்துல எல்லாருமே எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இதுக்கு வந்து ஏன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகலை ஆனால் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட்டில் உங்களை அவங்களே செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜில் எக்ஸாம் சென்டர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது சதர்ன் ரீஜியனில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர் வேணும்னா எஸ்ஆர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணினாலே வந்துடும். ஓகே, இதில் நீங்கள் ஒரு 3 சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சதர்ன் ரீஜியனில் நிறையா இருக்குது, இதில் ஃபஸ்ட்டு சென்டர் எது கொடுக்குறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, அதனால் 3 சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சென்டர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா, இப்போ இதில் வந்து நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம், அதுக்கப்புறம் வேறு லாங்குவேஜ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் தேவையோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தமிழ்னு கொடுத்து அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு ஒரு சில செக்ஷனில் இருக்கக்கூடியது இங்கிலீஷில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் மேத்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் படிச்சிருக்கேன், அதை மட்டும் இங்கிலீஷில் பார்த்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் தமிழ்னு கொடுத்துட்டு இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஆனால் இங்கிலீஷ்னு கொடுத்து அப்ளை பண்ணிட்டு, இந்த இடத்துல இங்கிலீஷ்னு கொடுத்து அப்ளை பண்ணிட்டு அங்கே போய் எனக்கு ஒரு சில கொஸ்டின் தமிழில் வேணும் நான் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது பார்க்க முடியாது. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், தமிழ் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் பார்க்க முடியும், தமிழில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ மறுபடியும் இதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, மறுபடியும் தமிழ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததா டைப்பிங் டெஸ்ட் வந்து ஹிந்தியா இங்கிலீஷானு கேட்டிருக்காங்க. இதுக்கு தமிழ்லாம் கிடையாது. ஓகே, இதில் இங்கிலீஷ் அப்படிங்கிறத மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வந்து டயர் 2 இருக்கும், அதில் வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம ஆல்ரெடி A2Z இன்ஃபர்மேஷன் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த 27.12 அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கானது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கான அந்த டிசேபிலிட்டி இருக்குது அப்படின்னா எந்தெந்த கேட்டகரியில் கேட்டிருக்காங்களோ அதுக்கெல்லாம் எஸ் நோ அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. ஓகே, இது நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பே கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறனால தான், நான் கொடுக்கல அப்படின்னால இது வந்து எனேபிள் ஆகலை. நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருந்தீங்கன்னா இது எனேபிள் ஆயிருக்கும், இதில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுல ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஸ்கிரைப் தேவையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் தான் இது. ஓகே, இப்போ தேவைன்னா எஸ் கொடுங்க. ஸ்கிரைப் தேவைன்னா இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். உங்களுக்கு எக்ஸாம் எழுதுற ப்ராப்ளம் இருக்குதுன்னா எஸ் கொடுங்க, இங்கே எஸ் கொடுங்க மறுபடியும். ஸோ ஸ்கிரைப் நீங்களே அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கிரைப் தேவைப்படுறவங்களுக்கு, எனக்கு எக்ஸாம் எழுதுல எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, அடுத்ததா 12th வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் படித்தவங்களுக்குன்னு ஒரு சில போஸ்ட் இருக்குது. ஓகே, அது மட்டும் படித்தவங்க தான் எலிஜிபிள்னு கிடையாது, எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ சயின்ஸ் படித்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில போஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து சயின்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா லைவ் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸில் வந்து லைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் ரெண்டு பக்கமும் மொபைல் வச்சு யாரையாச்சும் ஃப்ளாஷ் அடிக்க சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகே, கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது. நீங்கள் நார்மலாக கண்ணாடி போடுறவராக இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவில் கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, தொப்பி போட்டிருக்கக்கூடாது, நார்மலாக நீங்கள் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து கேப்சர் லைவ் ஃபோட்டோ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தெரியும், இந்த பாக்ஸில் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ஃபுல்லாக தெரியணும். ஓகே, கொஞ்சம் கழுத்துக்கு கீழேருந்து ஃபேஸ் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி கவர் பண்ணிவிட்டு கேப்சர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் கேப்சர் பண்ண ஃபோட்டோ தெளிவாக இல்லை அப்படின்னா இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு மறுபடி கூட கேப்சர் பண்ணலாம். ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரெண்டு காதுமே தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்ததா கீழே வந்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய பிளேலிஸ்ட்டில் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்குட்டோ இல்லைனா ப்ளூ இங்குட்டோ நீங்கள் நார்மலாக எப்படி சைன் போடுவீங்களோ அந்த மாதிரி சைன் போட்டுட்டு அதை ஸ்கேன் பண்ணியோ இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து கரெக்டான சைஸில் கிராப் பண்ணியோ அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து 10 KB 20 KB இருக்கணும், JPG இல்லைன்னா JPG ஃபார்மேட்டில் இருக்கணும், 4 cm விட்டு 2 cm ஹைட் இருக்கணும். ஸோ இதுவுமே நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, இது வந்து அப்லோடே ஆகாது ஒரு சிலருக்கு. ஸோ அவங்களுக்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், எப்படி பண்ணணும், எந்தெந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இதை வந்து கரெக்டான சைஸுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்லோட் சிக்னேச்சர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சேவன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்ததான் அப்ளிகேஷன் ப்ரிவியூ வரும். இதில் வந்து எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதிலேயே கோ பேக் கொடுத்துட்டு கூட கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறப்ப மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும், அப்போ எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகே, அதனால் நீங்கள் இப்போவே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துட்டு சேவன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில்
இந்த அக்ரி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த கேப்சா கூட இங்கே என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்ததான் இந்த மாதிரி வந்திருக்கும். நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்டாவோ இல்லைன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாவோ பிடபிள்யூ கேண்டிடேட்டாவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசியில் வரக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ இப்போவே நீங்கள் வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் பே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவோ யூபிஐ மூலமாகவோ இல்லைனா கார்டு மூலமாகவோ பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூபிஐயில் நீங்கள் கியூஆர் கோடு மூலமாக கூட பண்ணலாம். ஓகே, கியூஆர் கோடு கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோடு வந்துடும், இதை ஸ்கேன் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இ ரிசிப்ட் வந்திருக்கும். இது நீங்கள் வந்து சும்மா நாளும் சேவ் பண்ணி வேணால் வச்சுக்கோங்க, மற்றபடி இதனால் எந்த யூஸும் கிடையாது. இப்போ உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சா, பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சா அப்படிங்க செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஹோம் பேஜ் இல்லைனா கேண்டிடேட் டேஷ்போர்டு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்டில் மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அதாவது கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிங்கிறதுல வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். பிரிண்ட் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணதான் பிரிண்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே, இதில் வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண டீட்டெயில் எல்லாமே வந்துருச்சு, பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து டன்னு வந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட்னு வந்தால் போதும், கண்டென்ட் நாட் வெரிஃபைட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ன்னு வந்திருக்கணும். ஓகே, ஸோ ஒரு சிலருக்கு பே பண்ணி உடனே இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு 48 hours கிட்ட வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஒரு சிலருக்கு வந்து பேமெண்ட் ஃபெயில் ஆனால் மறுபடி பே பண்ண முடியாமல் போகலாம், அவங்களுமே ஒரு 48 hours அதாவது ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடி பே பண்ணுற ஆப்ஷன் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் கொடுத்துருப்போம்னு நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரி விட்டிங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.